வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம அடுத்து எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். அடுத்த கான்செப்ட் என்னன்னு கலப்பெண்களின் வடிவியல் மற்றும் நியம பாதை. ஓகே, இந்த வடிவியல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்லலாம், ஜாமண்ட்ரி அப்படின்வோம். இந்த வேர்டு வந்து நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நியம பாதை அப்படின்னு இருக்கு, அதாவது லோக்கஸ் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டு தான் நம்ம இப்ப ஜாமண்ட்ரியை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜாமண்ட்ரி அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே இல்ல, கொடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷனை வந்து பிக்சரைஸ் பண்றதா நம்ம என்ன சொல்லணும், ஜாமண்ட்ரி அப்படின்னு. நம்ம ஜாமண்ட்ரி வந்து நம்ம ஏற்கனவே 7th 8th இருந்தே படிச்சிருக்கோம். ஜாமண்ட்ரிக்கல் ஷேப்ஸ், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம். நம்ம ஷேப்ஸ், அதாவது மொத்தமா இங்க பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்ல வந்து பிக்சர் அப்படின்ற வகையில கூட நம்ம இதை வகைப்படுத்தலாம். ஓகே, இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி வந்து ஒரு ஷேப்பா காமிக்கலாம், இல்ல ஒரு ஜாமண்ட்ரி, அது ஜாமண்ட்ரிக்கல் மீனிங் என்ன அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஆர்கண்ட் பிளேன், ஆர்கண்ட் தளம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஆர்கண்ட் தளம் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல. ஆர்கண்ட் தளம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து லோயர் கிளாஸ்ல கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம படுத்திருப்போம். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து எக்ஸ் ஒய் பிளேன், எக்ஸ் ஒய் தளம் அப்படின்வோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலா இதை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். எது எக்ஸ வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ் மெய் அச்சு, இதை என்ன எடுத்துக்கணும் நம்ம மெய் அச்சு. இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ் கற்பனை அச்சு, இமேஜினரி ஆக்சிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு பாயிண்ட் இதுல டினோட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த பிளேனோட பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஆர்கன் பிளேன்ல வந்து ஆர்கன் தளம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு கொடுத்திருந்தா அது பேர் வந்து எக்ஸ் ஒய் தளம். அதே வந்து ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ் அந்த அச்சுக்களுக்கு வந்து அந்த மாதிரி பேர் கொடுத்தினாக்க இந்த தளத்தோட பேர் என்னது ஆர்கன் தளம், இல்ல வந்து ஆர்கன் பிளேன் அப்படின்றோம். ஓகேவா? ஓகே, இப்ப வந்து பாயிண்ட் இங்க குறிக்கிறது எப்படின்னாக்க ரியல் ஆக்சிஸ் சப்போஸ் 3,2 அப்படின்னாக்க நம்மளுக்கு எப்படி பாயிண்ட் கொடுக்குதுன்னு தெரியும். இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி இருக்கும், நம்மளுக்கு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா z equal to 3 + 2i இருக்குச்சுங்களேன். இந்த 3 வந்து நம்ம ரியல் பார்ட் அப்படின்வோம், 2 வந்து அது இமேஜினரி பார்ட்னுவோம். அந்த ரியல் பார்ட்ட தான் நம்ம ரியல் ஆக்சிஸ்ல குறிக்க போறோம். 3 x கோஆர்டினேட் வந்து 3 ஆயிடும், y கோஆர்டினேட் என்ன நம்மளுக்கு 2 ஆயிடும். 3,2 அப்ப 3 + 2i னாக்க அத 3,2ன்ற பாயிண்ட் எங்க வருதோ அந்த இடத்துல குறிச்சோம் அப்படின்னாக்க அதுதான் வந்து அதோட ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதோட வடிவியல் விளக்கம் இல்ல வடிவியல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு, அந்த ஒரு கலப்பெண்ணோட வடிவியல் அமைப்பு. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பாருங்க, இந்த படத்தை பாருங்களேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க Z1 ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கேன். Z1 = 3 + 2i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 = 1 + 5i, Z3 = -2 + 3i. இந்த மாதிரி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கேன். ஒன்னுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், இது வந்து ஏன்னு கொடுக்கலாம், இது வந்து நான் பேர் பின்னு கொடுக்குறேன், இது வந்து பாயிண்ட் சின்னு கொடுக்குறேன். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நான் குறிக்கணும். இப்ப 3 + 2i னாக்க இதோட கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் வரும் எனக்கு 3,2 வரும். ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா 3, இமேஜினரி பார்ட் பாத்தீங்கன்னா 2, அப்ப 3,2. அப்ப 3,2 இந்த இதுல குறிங்க பாருங்க, இது என்ன ஆக்சிஸ் நம்மளுக்கு ரியல் ஆக்சிஸ், ஆர் இன்னு போட்டனாது ரியல் ஆக்சிஸ், இது ஐஎம்னு போட்டனாது இமேஜினரி ஆக்சிஸ். இங்க எக்ஸ் ஒய் எழுதக்கூடாது, ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் எழுதணும். இந்த 0, 1, 2, 3 இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப பாருங்க, ஏ பாயிண்ட் எங்க கொடுக்குறேன், 3,2 பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 1, 2, அப்போ வந்து 2, அப்போ a என்னது நம்மளுக்கு 3,2. இது எந்த பாயிண்டோட ரெப்ரசன்டேஷன், இந்த பாயிண்ட் வந்து நத்திங் பட் z1, தட் இஸ் ஈக்குவல் டு 3 + 2i, வேற ஒண்ணுமே இல்ல. z1 என்ற பாயிண்ட் தான் நான் இங்க குறிச்சிருக்கேன், z1 என்ற பாயிண்ட் தான் இங்க குறிச்சிருக்கேன், அது நான் a ன்னு பேர் கொடுத்திருக்கேன், அவ்வளவு ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த z1 என்ற பாயிண்டோட என்ன பண்ணிருக்கேன், ஒரு பிக்சரா ஒரு ரெப்ரசன்டேஷனா இங்க கொடுத்திருக்கேன் நான் ஒரு கிராஃப்ல. அப்ப அதோட பொசிஷன், அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, இப்ப நம்மளுக்கு சந்தேகம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒரு, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே ஒரு பாயிண்ட் இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே இந்த ஆர்கன் தளத்துல ஒரு பாயிண்டால நம்ம ஈஸியா குறிக்கலாம். இப்ப பாருங்க, பி பாருங்க, Z2 = 1 + 5i. இப்ப இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு இங்க 1, இங்கன்னா நம்மளுக்கு 5. பாருங்க படத்துல பாருங்க, 1 எங்க இருக்கு, ரியல் ஆக்சிஸ் 1, இமேஜினரி ஆக்சிஸ் 5, ரெண்டும் எங்க இருக்கு நம்மளுக்கு, இதுதான் வந்து 1,5. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது z2ன்ற பாயிண்ட், z2 இஸ் நத்திங் பட் 1 + 5i. அப்ப z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி z3 நம்மளுக்கு -2
பிளஸ் த்ரீ, அப்ப மைனஸ் டூ ஆர்டரை மாத்தக்கூடாது. ரியல் பார்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டாவும், இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி வந்து நம்மளுக்கு எதுவாக நம்மளுக்கு ஒய் ஆக்சஸ், அதாவது இமேஜினரி பார்ட்ல இதுலயும் நம்ம குறிச்சு ஒய் கோஆர்டினேட்டா குறிச்சிடும். இப்ப மைனஸ் டூ கமா த்ரீ அப்படின்னாக்கா, இப்ப இந்த இங்க பாருங்க சி, சி இங்க இருக்கா பாருங்க, மைனஸ் டூ அண்ட் த்ரீ பிளஸ் த்ரீ, அப்ப மைனஸ் டூ அண்ட் த்ரீ தான் நம்மளுக்கு இது, இதுதான் என்ன பாயிண்ட் நம்மளுக்கு ஜெட் த்ரீ என்ற பாயிண்ட். ஜெட் த்ரீ, ஜெட் த்ரீ இஸ் வாட், மைனஸ் டூ கமா த்ரீ இல்ல மைனஸ் டூ பிளஸ் த்ரீ. அப்ப ஒவ்வொரு புள்ளியும் நான் வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணா அந்த ஆர்கன் தளத்துல நம்ம குறிக்கலாம். ஓகே, இப்ப இந்த மூணு புள்ளியும் என்னச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏல இருந்து பி, பில இருந்து சி, சில இருந்து ஏ குறிச்சுனாக்க எனக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. இந்த இதுனா அது ஜாமெட்ரிக்கல் ஷேப், இது வந்து ஒரு வடிவியல் உருவம், என்ன உருவம், இது வந்து ஒரு முக்கோணம், இதுனா ஒரு முக்கோணம். இதே மாதிரி ஒரு நாலு புள்ளி எடுத்துக்கிறேன், நாலு புள்ளி எடுத்து நம்ம குறிச்சு அது நாளைக்கு என்னச்சு என்ன கிடைக்கும், ஒரு நாற்கரம் கிடைக்கும். அந்த நாற்கரம் எதுவாகவும் இருக்கலாம், சதுரமா இருக்கலாம் இல்ல செவ்வகமா இருக்கலாம், இணைகரமா இருக்கலாம், ட்ரப்பீசியமா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஐந்து புள்ளி எடுத்து குறிச்சேன் அதை ஜாயின் பண்ணேன் அப்படின்னாக்கா அது ஒரு ஐங்கோணமா இருக்கலாம், பெண்டகன் இல்ல ஆறு புள்ளி எட்டுனாக்க எக்ஸகன் அருங்கோணமா இருக்கலாம், அந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம் அந்த புள்ளி. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். அப்ப ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வேற ஒண்ணுமே இல்ல, அதாவது ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் என்ன பண்ணலாம், நானு ஒவ்வொரு புள்ளியா அந்த ஆர்கன் தளத்துல குறிச்சு அதை நான் ஜாயின் பண்ண அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வரும், அதுதான் வந்து வடிவியல் விளக்கம். அப்புறம் இதுல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு இந்த மூணு புள்ளி கொடுத்துருவாங்க, மூணு புள்ளி கொடுத்துட்டு இந்த மூணு புள்ளி வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும், யூக்கிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஷோ தட் இட் ஃபார்ம் அட் லாஸ்ட் இயர் இதை படிச்சிருப்போம் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில, யூக்கிலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் இல்ல வந்து இரு சமபக்க முக்கோணம், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னோம் ஐசோசெலஸ் அப்படின்னு, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லைன்னா வந்து ரைட் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள்னா தமிழ்ல என்ன சொல்லணும், செங்கோண முக்கோணம். அப்போ இந்த மூணு வகையை கேட்கலாம், மூணு பாயிண்ட் கொடுத்துட்டு அது மூணு வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைன்னு கேட்கலாம், இல்ல இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கிறது என காட்டுன்னு கேட்கலாம், இல்ல செங்கோண முக்கோணத்தை ஷோ தட் இட் ஃபார்ம்ஸ் ஏ ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பண்ணலாம், நம்ம இது ஏற்கனவே இந்த போன எக்ஸசைஸ்ல இந்த ப்ராப்ளத்தை போட்டோம் நம்ம, இப்ப பாருங்க இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரி லாஸ்ட் டைம் போட்டோம் பாருங்க, த்ரீ கமா டூ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி இங்க ஏபி கண்டுபிடிப்போம், பிசி கண்டுபிடிப்போம், சி இந்த மூணு லென்த் கண்டுபிடிப்போம், இது மூணுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னாக்க யூக்கிலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், ரெண்டு பக்கம் மட்டும் ஈக்குவலா இருந்தாக்கா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர் வந்து மூணாவது பக்கத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருந்துச்சுனாக்க அது என்ன சொல்லணும், ரைட் ட்ரையாங்கிள், அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், இந்த மாதிரி வந்ததுனாக்கா அது என்ன சொல்லணும், செங்கோண முக்கோணம் அப்படின்னு. இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சோம், எதுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு படிச்சோம், அதாவது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஒரு சாப்டர் இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த சாப்டர் படிச்சோம். இப்ப அது அதே மாதிரி தான் இது, இங்க வந்து ஏபி நம்ம கண்டுபிடிப்போம், அதாவது இந்த ஏபியோட லென்த், ஏபியோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏக்கும் பி, ஏன்றதுனா ஜெட் ஒன் இது ஜெட் டூ, இந்த நீளத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னாக்க மாடுலஸ் ஆஃப் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன், போன எக்ஸசைஸ்ல சம் போட்டோம் ஏபி வந்து ஜெட் டூ மைனஸ் ஜெட் டூ, அதே மாதிரி பி சி இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், பிசி பிசி பாருங்க ஜெட் டூ ஜெட் த்ரீ, நீ ஜெட் டூ மைனஸ் ஜெட் த்ரீ போட்டாலும் சரி இல்ல ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் டூ போட்டாலும் சரி, லாஸ்ட் இயர் வெக்டர்ல ஞாபகம் நினைக்கிறேன் ஏபி வெக்டர் அப்படின்னாக்க ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போட்டோம், அங்க வந்து இப்படி போட்டோம் நம்ம, இங்க வந்து இது அவசியமே இல்ல, வெறும் நீ மாடுலஸ் போட்டாவே அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஏசி நீ கண்டுபிடிக்கணும், ஏவுக்கும் சிக்கு இடையே உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும்னாக்க ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் ஒன் போட்டாலும் சரி இல்ல ஜெட் ஒன் மைனஸ் ஜெட் த்ரீ போட்டாலும் சரி, எப்படி போட்டாலுமே ரெண்டு ஆன்சரும் ஒன்னா தான் வரும். இதுதான் வந்து தூரம், இதை பயன்படுத்தி இந்த தூரத்தை கண்டுபிடிச்சிட்டு அது எந்த வகையான முக்கோணம் the type of the triangle நமக்கு கண்டுபிடிச்சலாம். இதே நாலு புள்ளி கொடுத்தா என்ன வகையான்னு கேட்பாங்க, அது ஸ்கொயரா, ஸ்கொயர் அப்படிங்கிறது நாலு பக்கமும் சமமா இருக்கணும், அதனுடைய மூலை விட்டங்கள் அதாவது டயகனல்ஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும், செவ்வகம் அப்படின்னாக்க என்ன பண்ண நம்ம எதிர் எதிர் பக்கங்கள் நம்மளுக்கு சமமா இருக்கணும், அதோட டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கணும், அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போடலாம். அப்ப ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து நம்மளுக்கு சம்ஸ், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். அப்ப ஜாமெண்ட்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி நம்ம ஜாமெண்ட்ரியா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட், அது ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, ஏற்கனவே அது புரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெக்டர்ஸையும் அந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது கிடைச்சிடும். ஓகே, அடுத்து பாருங்க கலப்பெண்களின் வடிவியல் மற்றும் நியமப்பாதை. நியமப்பாதை அப்படின்னா லோக்கஸ், இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாறோம், அது என்ன சார் நியமப்பாதை, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். நியமப்பாதை அப்படின்னாக்க பாருங்க ஒண்ணுமே இல்ல, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம அந்த நியமப்பாதை அப்படின்னா என்னன்னு ப்ரூவ் பண்றோம் உங்களுக்கு.
இல்லனாக்க ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இது பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், இந்த சர்க்கிளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓன்னு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியை வந்து நான் நகர்த்த முடியாது, ஃபிக்ஸடா இருக்கு, நிலையான புள்ளி அது. அப்புறம் வந்து பீன்னு ஒரு புள்ளி இருக்கு, இந்த பி என்னன்னாக்க மூவ் ஆகும் இந்த தளத்துல, இது எங்கேயோ எந்த இடத்துலனாலும் மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, இந்த பீன்ற புள்ளி எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு பாத்தினாக்க, இந்த ஓ பிக்கு இடையே உள்ள தூரம் இருக்கு பாருங்க, இந்த தூரத்தை வந்து மாத்தாம, இந்த ஓக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரத்தை மாத்தாம இது மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமே. இந்த ஓ பி இந்த ரெண்டு இந்த தூரத்துக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் எடுக்கலாம். அப்போ வந்து நான் பிக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன கமெண்ட் கொடுக்குறேன், பி வந்து நீ எங்கனாலும் மூவ் பண்ணலாம் இந்த ஷீட்ல, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, இந்த உனக்கும் இந்த ஓவுக்கும் இடையே உள்ள தூரம் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாகாமலும் 10 சென்டிமீட்டருக்கும் குறையாமலும் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறிலியா இருக்கணும். அந்த மாதிரி நீ மூவ் பண்ணிக்கோ எங்கனாலும் அப்படின்னாக்க, அந்த பி எங்க மூவ் ஆகும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மூவ் ஆகும். அதாவது இங்க இருந்து இங்க, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு எனக்கு, இதுவும் பாத்தீங்கன்னாக்க 10 சென்டிமீட்டர் இருக்கும். இல்ல இங்க இருந்து இங்க 10 சென்டிமீட்டர்னாக்க இந்த இடத்துக்கு வரலாம், அது இல்லையா பின்றது இங்க வரலாம். இல்ல இங்க இருந்து 10 சென்டிமீட்டர், அப்போ 10 சென்டிமீட்டர் ஓல இருந்து 10 சென்டிமீட்டர் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் வரலாம். அப்போ அந்த எல்லா புள்ளியும் நான் என்னச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த பியோட பாதையா இருக்கும். அந்த பி அந்த பாதை என்னவா இருக்கும், கண்டிப்பா ஒரு சர்க்கிளா தான் இருக்கும், ஒரு வட்டமா தான் இருக்கும். இதுதான் வந்து நியம பாதை, இந்த பியினுடைய நியம பாதை. நியமம் அப்படின்னாக்க நிர்ணயிக்கிறது, ஏதோ ஒரு கண்டிஷனை கொடுத்துருவோம் நம்ம, ஏதோ ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் பிரகாரம் அந்த பிய நகர சொல்றோம். அப்போ அந்த பி எப்படி வழியில எந்த வழியில நகருதோ அதான் நம்ம என்ன சொல்லணும்னாக்க நியம பாதைன்றோம். இங்கிலீஷ்ல அதே தான் நம்ம என்ன சொல்லணும், நம்ம லோக்கஸ் அப்படின்றோம். லோக்கஸ் அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே இல்லை, இது வந்து பாத் அப்படின்னு அர்த்தம். அது பாத் வழி அப்படின்னு சொல்றோம், அது பாதை அப்படின்ற இல்லையா, அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி இப்ப எப்பவுமே வந்து இந்த வட்டமா தான் மூவ் பண்ணுமா, அவசியமே இல்லை. நம்ம கொடுக்குற கண்டிஷனை பொறுத்துதான். இப்ப இந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷன் கொடுத்தேன், அந்த பாயிண்ட் பீக் அப்படின்னாக்கா அது இப்படி மூவ் ஆகும். பாருங்க இப்ப வேற மாதிரி கூட நான் கண்டிஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு நிலையான புள்ளி எடுத்துக்கோங்க, ஒரு நிலையான புள்ளிக்கு பதிலாக ரெண்டு நிலையான புள்ளிகள் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஒரு புள்ளி, இங்க வந்து பி ஒரு புள்ளி, ரெண்டு நிலையான புள்ளிகள். இப்போ பி வந்து எனக்கு மூவ் ஆகுது, இந்த பின்ற புள்ளி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னாக்க, ஏல இருந்து பிக்குள்ள தூரமும் பில இருந்து பிக்குள்ள தூரமும் ரெண்டும் வந்து சமமா இருக்கணும். இந்த ஏல இருந்து பிக்குள்ள தூரமும் பில இருந்து பிக்குள்ள தூரமும் சமமா இருக்கணும். சமமா தான் இருக்கணும்னு மாறிலின்னு சொல்ல, சப்போஸ் இது 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், இது எவ்வளவு எனக்கு 5 சென்டிமீட்டர். இல்ல இன்னொரு இடத்துக்கு கூட மூவ் ஆகலாம், இங்க மூவ் ஆகலாம். சப்போஸ் இங்க வந்து இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்டிமீட்டர் அப்படின்னாக்க, இங்க இருந்து இது வந்து 4 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். ரெண்டும் சமமா இருக்கணும், ரெண்டுமே எப்பவுமே 5 இருக்கணும்னு நான் சொல்லல, என்ன இருக்கலாம், ரெண்டுமே சமமா இருக்கணும். பி வந்து எங்கனாலும் இந்த ஷீட்ல மூவ் ஆகலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்க, அது பி இந்த பின்ற புள்ளி ஏல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே தூரத்துக்கு வந்து அதே தூரத்துக்கு வந்து பி கிட்ட இருக்கணும். அதாவது ரெண்டுத்துக்கிட்ட நெருங்கியும் போகக்கூடாது, ரெண்டுத்துக்கும் தூரமாகவும் போகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு மூவ் பண்ணு, அப்படி பார்த்தாக்க அந்த பாதை எப்படி இருக்கும்னு பாருங்க. சப்போஸ் ஏபி இங்க இருக்கு, ஏ இங்க ஒரு பாயிண்ட், பி இந்த ரெண்டு புள்ளிகளும் நிலையான புள்ளிகள், பி இங்க இருக்கு. ஒன்னு ரெண்டுமே எங்க இருக்கும் எனக்கு, சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் இப்ப இங்க இருந்து இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அதே டிஸ்டன்ஸ்லாம் இதுவும் இருக்கணும், இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இத 4.9 கொஞ்சம் கீழே வரலாம், கீழே வந்தாக்க இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு எனக்கு, ஒரு 4.9 சென்டிமீட்டர். இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கு, 4.9. இல்ல இங்க வரலாம், இங்க வந்தா ரெண்டுமே எவ்வளவு இருக்கலாம் எனக்கு, 2 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கலாம். இல்ல இங்க வரலாம், இங்க வந்தா வந்து 1.5, இது வந்து 1.5. இல்ல இங்க வந்துச்சுனாக்கா அது எவ்வளவு கணக்கு, இது ஒரு 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். திருப்பி இந்த பக்கம் போலாம், அப்ப இப்படியே போனாக்கா அந்த பாயிண்ட் பி எப்படி இருக்கும், அந்த பியோட ரூட் பாதை பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். எப்படி இருக்கும் எனக்கு, ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அப்போ இது இது ஒரு இது ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணாக்கா பர்பண்டிகுலர் பைசெக்டர், மைய குத்துக்கோடு, அது பேர்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்ப அதோட பாதை எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அப்போ அப்படிதான், அப்போ நியம பாதைன்றது எப்படிலாம் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கலாம், இல்ல ஒரு சர்க்கிளா இருக்கலாம், இல்லனா ஒரு பேரபிளா யூ ஷேப்டு கர்வா இருக்கலாம். அப்படி அதுக்கெல்லாம் டெஃபினேஷன் நம்மளுக்கு 5வது சாப்டர்ல படிக்கிறோம், நியம பாதையை வச்சுதான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். இல்லைன்னா ஒரு நீள் வட்டமா கூட இருக்கலாம், நீள் வட்டமா இருக்கலாம், இல்லைன்னா ஹைப்பர் போலா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அங்க படிப்போம் ஹைப்பர் போலா. இதை பத்தி நம்ம அந்த சாப்டர்ல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இந்த மாதிரி என்ன ஷேப்லனாலும் ஒரு நகரும் பாதை, நகரும் புள்ளியினுடைய பாதை எந்த ஷேப்லனாலும் நகரலாம்.
புரியுதா? அப்போ லோக்கஸ் நியம பாதை அப்படின்னாக்க கண்டிப்பா என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கண்டிஷனே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கண்டிஷன் இல்லைன்னாக்க நம்ம எப்படினாலும் போலாம் இல்லையா? கண்டிஷன் பண்ணலாம், நம்ம எப்படினாலும் இந்த பிங்கிற புள்ளி எங்கனாலும் இந்த பேப்பர்ல நகரலாம். அப்போ இதோட நம்ம ஒரு பாதையே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஷீட் ஃபுல்லா நகரும் இல்லையா? அப்ப அதுக்கு எதுவும் நம்ம ஈக்குவேஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது அந்த வழியா தான் நம்மளுக்கு மூவ் ஆகும், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த சர்க்கிள் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அதே எக்ஸாம்பிள் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஜெட்ன்றது இப்போ புள்ளிக்கு சொன்ன, இந்த புள்ளிக்கு பதிலாக என்ன பண்ண, இப்ப ஜெட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டேன். ஜெட்ன்றது ஒரு கலப்பின் எடுத்தாச்சு. ஜெட் நாட்ன்றது ஒரு நிலையான புள்ளி. அப்ப இங்கிருந்து இந்த ஜெட்டுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு, ஆர் ரேடியஸ் எடுத்தாச்சு. எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த ஆர் டிஸ்டன்ஸ் மாறாம, 10 சென்டிமீட்டர் சொன்னா அந்த மாதிரி இந்த ஆர்ன்றது மாறாம இந்த ஜெட்ன்ற புள்ளி நகர்ந்து நகர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நியம பாதை எப்படி இருக்கும் பாருங்க. அது நியம பாதை என்னது, ஒரு சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அது பின்னாடி நம்மளுக்கு நோட்ஸ் ஆகும். இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் அப்படியே பாருங்க, நீங்க பாத்தீங்களா போதும். இதுக்கு சம மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பிளேஷன் நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த சர்க்கிளோட சம் எங்க வருதோ அந்த இடத்துல நம்ம டெஃபினேஷன் பண்ணலாம். இது எப்படி வரும் அப்படின்னாக்க, ஜெட்டுக்கும் ஜெட் நாட்டுக்கும் இடையே உள்ள தூரம் என்ன எனக்கு, ஆர். ஜெட்டுக்கும் ஜெட் நாட்டுக்கு இடையே உள்ள தூரம் என்னது, ஆர். இது மாறக்கூடாது. ஏற்கனவே இங்க வடிவில் நான் சொன்ன என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் Z2 - Z1 கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்க ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தூரம் எது எதுக்கு, ஜெட்டுக்கும் ஜெட் நாட்டுக்கும் இடையே உள்ள தூரம் Z - Z0. அப்ப மாடுலஸ் ஆஃப் Z - Z0 எவ்வளவு இருக்கணும் எனக்கு, ஆர் இருக்கணும். ஈக்குவல் டு ஆர் இருக்கணும். ஈக்குவல் டு ஆர் இருந்தாக்க அது வந்து ஒரு வட்டத்தை குறிக்கும், அதாவது இந்த வட்டத்தினுடைய மேற்பரப்பை குறிக்கும். சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் Z - Z0 இஸ் லெஸ் தன் ஆர், ஆரை விட கம்மியாச்சுன்னா எங்க வரும் எனக்கு, இந்த புள்ளி வந்துடும், அதாவது இன்டீரியர் பாயிண்ட்ஸ், வட்டத்துடைய இன்டீரியர் பாயிண்ட்ஸ் வரும். இப்ப மாடுலஸ் ஆஃப் Z - Z0 இஸ் கிரேட்டர் தன் ஆர் அப்படின்னாக்க வெளி புள்ளிகள் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்ல. இந்த வட்டத்தினுடைய ஈக்குவேஷன் மட்டும் மாடுலஸ் ஆஃப் Z - Z0 ஈக்குவல் டு ஆர். இங்க Z0ன்றது சென்டர், ஆர்ன்றது அதோட ரேடியஸ் ஆரம், இது வந்து மையப்புள்ளி. இதை பத்தி நான் நோட்ஸ் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அந்த சம் போடும்போது இதை கொடுக்குறேன். அப்ப ஜஸ்ட் உனக்கு இந்த நியம பாதை அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டேன். இது நோட்ஸ் எதுவும் நீ காப்பி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நம்ம நேரா வந்து சம்முக்கு போயிடலாம். சம்ம எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சாவே போதும். இந்த பேஸ் பண்ணி, இந்த லோக்கஸ பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்கலாம், எதுலனாலும் நம்ம கேட்கலாம். அப்ப வந்து லோக்கஸ், லோக்கஸுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி நகருது அது, அதோட ரியல் பார்ட் இப்படி நகரும் இல்ல இமேஜினரி பார்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் பண்ணுவோம். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி அதோட லோக்கஸ் கேட்பாங்க. லோக்கஸ்னா வேற ஒண்ணுமே இல்லாது அதோட பாத், அது எந்த வழியில மூவ் ஆகுது. சர்டன் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தனா அந்த பாதை, அந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதுதான் நம்ம லோக்கஸ் அப்படின்றோம், வேற ஒண்ணுமே இல்லையா. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ போடலாம். சம்ஸ போட்டோம் அப்படின்னாக்க இந்த லோக்கஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த புதிய வார்த்தை லோக்கஸ் இல்ல வந்து நியம பாதை அப்படின்றது இப்ப அது புரிஞ்சா போதும். நம்மளுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போகும்போதெல்லாம் இந்த லோக்கஸோட பயன்பாடுகள் வந்து நிறைய இருக்கு. இது வந்து நம்ம வட்டத்தை வந்து வட்டம் அப்படின்னா யாருன்னா கேட்ட நம்ம என்ன சொல்லும்போது இதுவரை நம்மளுக்கு சொல்லவே தெரியாது நம்மளுக்கு. ஆனா இப்ப வட்டம் அப்படின்னா என்ன சொல்லலாம், வட்டம் என்பது என்னது, ஒரு நகரும் புள்ளி ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறிலி தூரத்து மாறாமல் நகர்ந்தால் அதனுடைய நகரும் பாதையை நம்ம என்ன சொல்லணும், வட்டம் அப்படின்றோம். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னாக்க த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் விச் மூவ்ஸ் இன் எ பிளேன், எப்படி மூவ் ஆகுது இன் எ பிளேன், சச் தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ரம் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் வாட் கான்ஸ்டன்ட், ஒரு நிலையான புள்ளியிலிருந்து அந்த தூரத்தை வந்து கான்ஸ்டன்டா வச்சுன்னு அந்த நகரம் புள்ளி நகர்ந்துச்சுன்னா அதோட லோக்கஸ், அதோட நியம பாதையை நம்ம என்ன சொல்றோம், நம்ம அதோட நியம பாதையை நம்ம சர்க்கிள் அப்படின்றோம். சர்க்கிளோட டெஃபினேஷன் ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே இல்லை. இதெல்லாம் நீ ஹையர் கிளாஸ் போகும்போது, ஹையர் கிளாஸ்ல நம்ம சப்போஸ் மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாவும் புரியும். இப்போ இப்ப நம்ம நேரா எங்க போயிடலாம், நம்ம எக்ஸாம்பிள் சம் போயிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு சம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க உனக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்ப பாருங்க அடுத்த எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் போடலாம் நம்ம. ஓகே, இப்ப பாருங்க பயிற்சி 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஜெட் இஸ் ஈக்குவல் டு X + IY என்ற ஏதேனும் ஒரு கலப்பின் மாடுலஸ் ஆஃப் Z - 4I / Z + 4I இஸ் ஈக்குவல் டு 1 எனுமாறு அமைந்தால் ஜெட்டின் நியம பாதை காண்க. இதுதான் கொடுத்திருக்க கண்டிஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த பாயிண்டோட நியம பாதை மெய் அச்சு என காட்டு. அவங்களே ஆன்சர் கொடுத்தாங்க, என்னது மெய் அச்சு என காட்டு. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப அடுத்து அதே மாதிரி இங்கிலீஷ் இஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு X + YI
IY is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i is equal to 1 show that the locus of z is real axis. அதுனா ரியல் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ்னாக்க அதோட பாதை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ரியல் ஆக்சிஸ் நம்மளுக்கு தெரியும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. இப்ப எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துனாக்க இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் ரியல் ஆக்சிஸ், அதாவது அந்த புள்ளியோட பாதை எது இருக்குனாக்க ரியல் ஆக்சிஸ், இந்த ரியல் ஆக்சிஸ் மேலதான் போகும், அது வேற எங்கேயும் போகாது அப்படின்றாங்க. ஓகே படத்துல நம்ம சொல்லிட்டோம், இப்ப அது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணப்ப ரியல் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது இங்க ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ரியல் ஆக்சிஸ்ல எந்த புள்ளி எடுத்தாங்க வரும் இது 0,0 இந்த புள்ளியோட கோஆர்டினேஷன் வரும் நம்மளுக்கு 1,0 இங்க ஒரு புள்ளி எடுத்தாலும் நம்மளுக்கு 2,0 இங்க ஒரு புள்ளி எடுத்தா அதோட கோஆர்டினேஷன் வரும் நம்மளுக்கு 3,0 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்க ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும் எனக்கு 0,0 இருக்கும். அப்ப இதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப கடைசியா எனக்கு ஆன்சர் என்ன வரும் எனக்கு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி இங்க சப்போஸ் கற்பனை அச்சு, இங்க வந்து ரியல் ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க மெய் அச்சு, சப்போஸ் கற்பனை அச்சு இல்ல இமேஜினரி ஆக்சிஸ்னாக்க இமேஜினரி ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது இங்க எந்த புள்ளி எடுத்தாலும் என்ன வரும் எனக்கு 0,1, இங்க ஒரு புள்ளி எடுத்தாலும் என்ன வரும் எனக்கு 0,2 அப்படித்தானே வரும் நம்மளுக்கு. அப்ப 0,1 0,2னாக்க இதோட எக்ஸ் எல்லாமே என்ன எனக்கு 0. அப்ப இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய் அச்சுனாக்க ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணோம், கற்பனை அச்சுனாக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்ப அதுதான் அப்ப கடைசியா நம்மளுக்கு என்ன வரும் ரியல் ஆக்சிஸ் ப்ரூவ் பண்ண அப்படின்னாக்க ஆன்சர் வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ இந்த எல்லா சமுக்கும் ஒரே மெத்தட் தான் பாருங்க. கண்டிஷன் எதுனாலும் கொடுக்கலாம், இங்க பாத்தீங்கன்னா மாடுல்ஸ்ல கொடுத்துருக்காங்க, மாடுல்ஸ் இருக்கலாம் இல்ல வந்து ரியல் பார்ட்டும் கொடுப்பாங்க இல்ல இமேஜினரி பார்ட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலுமே மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஒரே ஒரு சம் உனக்கு போட தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க மத்த சம் எல்லாமே ஈஸியா போடலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஜெட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு கொடுக்கல, அவங்க கொஸ்டின்ல கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. இப்ப கொஸ்டின்ல அவங்களே கொடுத்துருக்காங்க ஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய், ஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒன்றும் பிரச்சனை. அப்ப நேரம் நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இப்ப ஆன்சர்ல என்ன இருக்கு எனக்கு கண்டிஷனே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, ப்ரூஃப் ஆன்சர் ஆரம்பிச்சிடலாம். ப்ரூஃப் மாடுலஸ் ஆஃப் ஜட் மைனஸ் 4i பை ஜட் பிளஸ் 4i ஈக்குவல் டு 1 ரைட். இதை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்ப மாடுலஸ் அப்படின்னாக்க தனித்தனியா பிரிச்சுக்கலாமா, z மைனஸ் 4i பை z பிளஸ் 4i ஈக்குவல் டு 1 இல்லையா. மாடுலஸ் ஆஃப் z1 பை z2 இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z னு பிரிச்சலாம். அப்ப இந்த மாடுலஸ் இந்த ஃபிராக்ஷனா வரதை விட என்ன பண்ணி நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அந்த ஃபிராக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். z மைனஸ் 4i இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 4i. ஒன்னோட நான் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும் நம்மளுக்கு. இப்ப கிராஸ் மல்டிபிளை பண்ணுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஜட்டோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஜட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்ப அதை சப்ஸ்டிட் பண்ணனாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜட் இஸ் வாட் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் 4i இதோட மாடுலஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கிடைக்கும் எனக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் 4i. ஜட் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸுக்கு என்ன ஃபார்முலா, இப்ப ஏ பிளஸ் ஐபியோட மாடுலஸ் என்ன வரும் எனக்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அதோட ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ இங்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, பிரிச்சுக்கோங்க எக்ஸ் பிளஸ் ஐயை நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒய் மைனஸ் 4. அப்ப ரியல் பார்ட் என்ன, இங்க எக்ஸ் தான் ரியல் பார்ட், வாட் இஸ் இமேஜினரி பார்ட், ஒய் மைனஸ் 4 தான் இமேஜினரி பார்ட் ரைட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, அதாவது ஐயின் கெழு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மேனே பாட்டுவோம். இங்க அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் 4, ஐயை நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒய் பிளஸ் 4. இப்போ நம்ம இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க இதோட மாடுலஸ் என்ன வரும் பாருங்க, இதோட மாடுலஸ் பாத்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் இருக்கும்போது ஐ வராது, ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க என்ன வரும் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ரைட். ஓகே மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண வேற ஒண்ணுமே இல்ல, ஆன்சர் முடிஞ்சாச்சு. இப்ப இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கடைசி என்ன பண்ணோம், மெய் அச்சு, மெய் அச்சுன்னு என்ன சொன்னோம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வர வைக்கணும், வேற ஒண்ணுமே இல்ல.
இது ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். இப்ப ஆன்சரை நம்ம அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு ரூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயரிங் ரூட்டை ரிமூவ் பண்ணனா என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயரிங் வர்க்கப்படுத்த ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஸ்கொயர் பண்றோம், வர்க்கப்படுத்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்றோம். இப்ப இந்த சைடும் இந்த சைடும் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணிடலாமா, ரெண்டு சைடும் ஒரே டேர்ம் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒரு தராசு தட்டுல பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரே சைடு இந்த பக்கமும் ஒரு ஒரு கேஜி ஒன் கேஜி நம்ம ரிமூவ் பண்ணாக்க இந்த கேஜி என்ன பண்ணலாம், நம்ம ஒன் கேஜி ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப முள்ள எங்க இருக்கு, நம்மளுக்கு சவனிலையில் தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, இப்ப ஒய் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயருக்கு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் இன்டூ ஃபோர் பிளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர். இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியலையா பிளஸ் ஃபோர் ஸ்கொயர். இப்போ முன்ன மாதிரியே என்ன பண்ணலாம், நம்ம இப்ப அந்த சைடு இந்த சைடு ஒரே டைம் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க பிளஸ் ஃபோர் ஸ்கொயர் இங்க ஃபோர் ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல் பண்ணி ஏன் ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டும் ஒரே சைடு இருந்துச்சுன்னா ஒரு பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரெண்டு சைடு ஒன் லெஃப்ட் சைட்ல இருக்கு ஒன்னு ரைட் சைடு இருக்கனாக்க ரெண்டுமே சேமா இருக்கணும், அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப இதனால எனக்கு மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு எனக்கு பிளஸ் எயிட் ஒய், அந்த மைனஸ் எயிட் ஒய் இந்த பக்கம் என்ன வரலாமா மைனஸ் எயிட் ஒய், இந்த பக்கம் என்ன வந்துடும் எனக்கு மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வரும் எனக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய். அப்புறம் சிக்ஸ்டீன் அந்த பக்கம் எடுத்துட்டு போனாக்க ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பை மைனஸ் சிக்ஸ்டீன் ஜீரோ பை எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் எனக்கு ஜீரோ தான் வரும், ஜீரோ பை மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து ஜீரோ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, அப்ப ஒய் ஈக்குவல் டு ஜீரோ சொன்னா அதான் வந்து மெய் ஹெச் ஹென்ஸ் ப்ரூவ், அவ்வளவுதான். மெய் ஹெச் என்ன சொன்னு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும், அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ் இல்லை என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதினா போதும் இதுக்கான ஆன்சர். பாத்தீங்க எவ்வளவு ஈஸியான ஒரு மெத்தட், இதுல வந்து பெருசா நம்ம ஒன்றும் கஷ்டப்படல, வெறும் ஃபார்முலாலாம் எதுவும் போல, வெறும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். ஆனால் ஈஸியா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம், ரைட். ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்த சமயம் போடலாம் பாருங்க.